எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இந்த ஐட்டமை நம்ம வந்து ஒரு ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப கிறிஸ்பியான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கோபி 65. இந்த கோபியோட மசாலா எண்ணெயில உதிராம எப்படி கிறிஸ்பான டேஸ்டா இந்த ரெசிபி பண்றதுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். எண்ணெயில டீப் ஃப்ரை பண்றது நல்லது இல்லதான், பட் ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுல தப்பு இல்ல. குழந்தைங்க லாக்டவுன்ல இருக்காங்க, பாவம் காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்கேயும் வெளியில போக முடியாம இருக்காங்க. சோ குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி நம்ம வீக்கெண்ட்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போதும் கூடவே நம்ம இந்த மாதிரி ஆனியன்ஸ், லெமன் இல்ல வந்து கேரட் இதெல்லாம் அழகா கட் பண்ணி பக்கத்திலேயே வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போதே இந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. சோ ஒரு விதத்துல இது வந்து நியூட்ரிஷியஸாவும் பேலன்ஸ்டாவும் இருக்கும். இதுல பச்சை மிளகாவும் வச்சிருக்கிறேன்னு பாப்பீங்க. பச்சை மிளகா ஃபுல்லா டீசீடட், சீட்ஸ் இல்ல விதையெல்லாம் எடுத்துட்டு வெறுமனையா டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். சோ குழந்தைங்களுக்கு காரமாவே இருக்காது, சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம இந்த ஃப்ளாரன்ஸை நல்லா பிளான்ச் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்துல கெட்டில நல்லா சூடா இருந்த தண்ணியை எடுத்து ஊத்திருக்கேன், நல்லா கொதிக்க கொதிக்க இருந்த தண்ணி. அதுல வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இந்த ஃப்ளாரன்ஸையும் வந்து அதுல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காலிஃபிளவரோட பூக்கள், தண்டு இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பூச்சிங்கள் இல்ல வந்து புழுக்கள்லாம் இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த பிளான்ச்சிங் ஸ்டெப் நம்ம பண்றோம். இந்த ஃப்ளாரன்ஸை நம்ம ரொம்ப நேரம் வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்க கூடாது, ஏன்னா வெந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து 65 நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு 1 or 2 minutes வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியில இந்த ஃப்ளாரன்ஸ் எல்லாம் வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃப்ரெஷ் வாட்டர்லயும் கழுவிக்கலாம். இப்போ இந்த கிளீன் பண்ண ஃப்ளாரன்ஸ் மேல அப்ளை பண்றதுக்கு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இது வந்து இந்த கோபி 65 நல்ல ஒரு கலர் தரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்கிறேன். இது எல்லாமே வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சி ப்ரிப்பேர் பண்ண பவுடர்ஸ், எதுவும் கடையில் வாங்கினது இல்லை. ஸோ காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்க வந்து சப்போஸ் ஸ்டோர் போட் பேக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரத்தையும் உப்பையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் உப்பு ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பிளான்ச் பண்ணும்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம் நம்ம ஃப்ளாரன்ஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 tablespoons அளவு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். 3 teaspoons 3 tablespoons அளவு இந்த அளவாவது சேர்த்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும் இந்த ஒரு கோபிலையும். அடுத்து 2 tablespoons அளவு நான் வந்து அரிசி மாவு சேர்க்கிறேன். இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும் இந்த கோபி 65. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்ஸ்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1 tablespoon அளவு கடலை மாவு. இதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதே சமயம் இட்லி மாவு விட கொஞ்சம் திக்கா இருக்க பதத்துல இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு கோபிலையும் இந்த பேட்டர் வந்து நல்லா கோட் ஆகும். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் அது எண்ணெயிலே வந்து பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி ரொம்ப ட்ரையா இருந்தாலும் அது நல்லா இருக்காது, சாப்பிட டேஸ்டா இருக்காது. சோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பதத்துல உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் வந்து கூட கொஞ்சம் காஷ்மீரி பவுடரை ஆட் பண்ணிட்டேன், ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாரன்ஸ் எல்லாம் நம்ம தண்ணி சுத்தமா வடிச்சிட்டு இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையால பண்ணும் போதுதான் நல்லா பெசரி பண்ண முடியும். நம்ம ஸ்பூனால பண்ணா அந்த அளவுக்கு எல்லா கோபிஸும் வந்து கோட்டாகும்னு சொல்ல முடியாது. சோ அதனாலதான் நான் கையில பண்றேன். ஸோ ஒரு ஃப்ளாரட்டுமே நல்ல இந்த பேட்டரால கோட் ஆற அளவுக்கு நம்ம கலந்து விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அதையும் வந்து பொடியா நறுக்கி இதுல ஆட் பண்ணா அந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த கோபியை ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையா இருக்கும். ஒரு வாணலியில நம்ம இந்த கோபி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி சூடுபடுத்திக்கலாம்.
இந்த ஃப்ளாரன்ஸ் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்தினா போதுமானது, அதிகமாக தேவையில்லை. இது எண்ணெய் நல்லா சூடானோடனே அதுலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம இந்த கோபியில வந்து கலந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கோபியில வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து நம்ம கோபி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நிறைய எண்ணெய் குடிக்காது. அடுப்புல எண்ணெய் வச்சு நல்லா சூடானே நம்ம ஒரு ஒரு ஃப்ளாரன்ஸா அந்த எண்ணெயில வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க கூடாது, ரொம்ப வந்து ஹை இருக்க கூடாது, மீடியம்ல வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து வெளியிலயும் கிறிஸ்பியா இருக்கும், உள்ளேயும் பூவும் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பேட்ச் பேட்சா நம்ம அந்த கோபியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரா வரும்போது நம்ம எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்ச அப்புறம் நம்ம இத வடிகட்டி எடுத்து ஒரு வடிதட்டுல போட்டுடலாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தான் இந்த டீப் ஃப்ரை பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம நான்வெஜ்ல வந்து டீப் ஃப்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அந்த எண்ணெயை டிஸ்கார்ட் பண்ணும். ஸோ அப்பவும் வந்து கான்சியஸா கொஞ்சமா ஊத்தி தான் செய்வேன். பட் இது வெஜ்ன்றதுனால நம்ம மேபி ஒன்ஸ் இதை வந்து நம்ம தோசைக்கு எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கொஞ்சமா ஊத்துறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த கொஞ்சம் எண்ணெயை வேணும்னா நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம தோசை கூட ஊத்தி சீக்கிரமா காலி பண்ணிடலாம், ரொம்ப நாள் எடுத்து வைக்க வேணாம். இதுதான் லாஸ்ட் பேட்ச் நான் பொறிச்செடுக்கிறது. நான் ஆரம்பத்துல ஊத்தியிருந்த எண்ணெயை கவனிச்சிருப்பீங்க. ஸோ எண்ணெயும் அதிகமா குடிக்கல இந்த மாதிரி நம்ம கோபி செய்யும் போது. அதே மாதிரி எல்லா கோபியும் எடுத்த அப்புறமும் பாத்தீங்கன்னா எண்ணெயில எந்த விதமான மசாலாவும் இல்லை, எண்ணெய் கிளியரா இருக்கு. நம்ம தோசைக்கு வேணா இந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு. ஸோ நல்ல கலர்ஃபுல்லா, நல்ல கிறிஸ்பா, கிரன்ச்சியா இருக்க கோபி 65 நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கோபி 65 எல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எண்ணெயில நான் வந்து கொஞ்சமா கருவேப்பிலை இலை நல்லா பச்சையா ஃப்ரெஷ்ஷா இருந்தது அந்த இலைகளை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய நல்லா நடுவில் ஸ்லிட் பண்ணி அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பாக்குறதுக்கும் இந்த ரெட் கலர் 65 இந்த மாதிரி கிரீன் கலர்ல நடுவில் இருக்கிறது பார்க்கவும் அழகா இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளவுதான், டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பான கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுத்திலும் அலங்காரமா வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கலாம். நான் இங்க ஆனியன்ஸ் வச்சிருக்கேன், இதே மாதிரி கேரட்ஸ் வைக்கலாம், அதே மாதிரி லெமன் கட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி கடைசியா பொறிச்செடுத்த இந்த பச்சை மிளகாவையும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நம்ம அழகா இது மேல வந்து அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணும்போது பசங்க வந்து ரொம்ப ஆர்வமா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து அவங்களே ஆர்வமா சாப்பிடுவாங்க, பட் சுத்தியில இருக்க மத்த ஐட்டம்ஸையும் உங்க சாப்பிடறதுல ஆர்வம் காட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.